என்ன நண்பா, எல்லாருமே எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? உண்மையான தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் உங்கள் கடலோடி நான். நண்பா, இந்த வார்த்தையை சொல்லும்போது வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வருது. இந்த சிரிப்பு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ண நண்பர்கள் தான் காரணம். அவங்க எழுதின கமெண்ட்டுகளை நான் படித்து பார்க்கும்போது உண்மைக்குமே இந்த வீடியோவை டிலைட் பண்ணி விட்டுருவோமா அப்படிலாம் நினச்சி பார்த்தேன். ஆனால் அந்த தவறை நான் செய்யலை. வீடியோவை டிலைட் பண்ணலை, அவங்களுடைய கமெண்ட்டை தான் டிலைட் பண்ணி விட்டேன். உண்மைக்குமே அவங்களுடைய கமெண்ட்டு டிலைட் பண்ணது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து நம்மளால் ரிப்ளை பண்ண முடியலை. என்ன காரணம்னா, அவங்களாம் பெரிய கடலோடிகளாக இருந்திருக்காங்க, கடல்லே ரொம்ப அனுபவப்பட்ட மீனவர்களாக இருந்திருக்காங்க. அதனால அவங்க எழுதின கமெண்ட்டுக்கு வந்து நம்ம கமெண்ட் பண்ண முடியலை. நான் தெருவோரத்தில் மீன் பிடிக்கிறவனுக்கும் அவங்க பெரிய கடலோடிக்கும் வித்தியாசம் இருக்கல நண்பா. அதனால அவங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து நம்மளால் பதில் சொல்ல முடியலை. அதனால தான் அந்த கமெண்ட்டை வந்து நான் டிலைட் பண்ணி விட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அவங்க எந்த வீடியோவுக்கு வந்து இப்படி தவறுதலான கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் இப்போ ரீசனாக தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஒரு மீனவர் வந்து சங்கு குத்தி உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, மீனவர்களுடைய விழிப்புணர்வுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 100% பச்சை போய் பேசுகிறிய அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு நண்பர் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்கிறாருனா, எங்கள் ஊர் பக்கம் வந்துப்பார், இதே மாதிரி 1000 சங்குகளுக்கு வந்து கொட்டி கிடக்கு, எதையும் தெரியாமல் பேசாத, நீ வீடியோ போடுறதுனால அடுத்த சந்ததிகள் வந்து பாதிக்கப்படும். இந்த வீடியோவுக்கும் அடுத்த சந்ததிகள் பாதிக்கப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறத நீங்கள் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நண்பர் வந்து எப்படி கமெண்ட் பண்ணியிருக்கிறாருனா, 100% வந்து இது தவறான தகவல், இதை வந்து பொய் பேசாதீய நண்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கமெண்ட் அப்பெல்லாம் டிலைட் பண்ணி விட்டுட்டேன். நீங்களே சொல்லுங்கள், நான் இதில் என்ன தவறான ஒரு தகவல் போட்டிருக்கேன், அடுத்த சந்ததிகளை பாதிக்கிறதுக்கு தக்கன நான் என்ன ஒரு தவறான பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணணும். நண்பா, உண்மைக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள், அவர் வந்து சங்கு குத்தி இறந்தாரா எப்படி இறந்தார்னு சொல்கிறது வந்து கரை இருக்கிற நம்ம யாருக்குமே தெரியாது. கடல் மேலே எப்படி அவர் உயிரிழந்தார், எதனால் அவர் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்கிறது வந்து அவரோட கடலுக்கு போன மீனவர்களுக்கும் நம்மளை படைத்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். இங்கே தங்கச்சி மடத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்த தகவல் என்னென்னா, அவர் சங்கு குத்தி உயிரிழந்தார் அப்படின்னு சொல்கிற உண்மைகள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்தது. அப்போது நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கூட இந்த சங்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத காமிச்சதுக்கப்புறம் தான் இந்த சங்கை நாங்கள் எடுத்து இந்த சங்கிலிருந்து மீனவர்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற நோக்கத்தில் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து வந்து உங்கள் மீனவன் வந்து வீடியோ போடுறாரு. உங்கள் மீனவன் வீடியோ போட்டதுக்கப்புறம் அப்போ நான் சந்தோஷப்படுறேன். அப்போ இது ஒரு நம்ம சின்ன சேனல்னால தானே எல்லாருமே இப்படி ஒரு தவறான கமெண்ட் பண்ணுறாங்க, அப்போ பெரிய சேனலில் போட்டிருக்காங்கல்ல, கண்டிப்பாக இது மக்கள் கையில் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் என்கிட்ட முழுமையாக வந்தது. அதுக்கப்புறமும் 1-2 பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, இது தவறான தகவல், இதை வந்து அழிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், வேறு வழி இல்லாமல் உங்கள் மீனவனுக்கு அடிக்கிறேன். உங்கள் மீனவன்கிட்ட நான் அடித்த காரணம் என்னென்னா, நம்ம பகுதியில் அதிகபட்சம் வந்து சங்கு தொழில் பார்க்க மாட்டோம். மூக்குரு, ஏர்வாடி இப்படி இடங்களில் வந்து முழுக்க முழுக்க மீனவர்கள் வந்து சங்கு தொழில் தான் பார்ப்பாங்க. ஒரு சீசன் ஃபுல்லாக சங்கு தொழில் பார்ப்பாங்க, ஒரு சீசன் ஃபுல்லாக மீன் தொழில் பார்ப்பாங்க. அதனால தான் நான் அவருக்கு அடித்து கேட்டேன், அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறத வீடியோவில் பாருங்கள். 100% உண்மை. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. இப்போ கண்ணு முன்னாடி தங்கச்சி மடத்தில் ஒரு உயிர் போயிருக்கு. இங்கே கூட மூக்கையை சேர்ந்த ஒருத்தவர், நம்ம பெரியப்பா ஒருத்தவளுக்கு ரொம்ப அந்த சங்கு ஊற்றி ரொம்ப சீரியஸாகி எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றப்பட்டாங்க. கீழக்கரையில் ஒரு ஆள் சங்கு, அந்த சங்கை வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போய் அதை பழுது பார்த்துக்கிட்டு அந்த சரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குத்தி இழந்திருக்காங்க. இன்னும் நிறையா சொல்லியிருக்காங்க கடல்லையே. இது கடையில் நம்ம போய் நெட்டில் தேடி பார்த்தா கூட கடல்லையே மிக விஷமான ஒரு பொருளில் இந்த சங்கையும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு 3 வீடியோவிலையாவது சொல்லியிருப்பேன். கடல் டாப் 10 விஷம் அப்படின்னு சொல்லி போடும்போது இந்த சங்குக்கு 2வது இடம் கொடுத்துருப்பேன். அந்தளவுக்கு இது விஷமான ஒரு பொருள், உண்மையான ஒரு பொருள். இதை நம்புகிறவங்க நம்பட்டும், நம்பாதவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் எடுத்து. அதுக்கு மேலே கேட்கலைன்னா என்ன பண்ண முடியும், பட்டா தான் தெரியும்னா நம்ம அப்படி தான் பண்ண முடியும். முடிஞ்ச வர மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம், அவ்வளோதான். பார்த்தேன் உங்கள் வீடியோ கமெண்டில் போட்டிருக்கானுங்க, அந்த அறிவாளிகளை என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள்,
என் கமாண்டுக்கு பதில் பண்ண சொல்லுங்கள், வந்து நான் உங்களுக்கு பதில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி முட்டாள்தனமாக இருந்துட்டு தான் உயிரை விட்டுட்டு மற்றவங்களை குறை சொல்கிறது. இவங்கெல்லாம் நம்ம அளவுக்கு என்ன சங்கு பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. இப்போ என் அளவுக்குலாம் சங்கு பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. நாங்களாம் ஒரு 10 வயசு சங்கு பிடிக்க ஆரம்பித்தது, இது வரைக்கும் சங்கு தான் பிடிச்சிருக்கேன். இந்த சங்கு 1,00,000 சங்கு பார்த்துருக்கேன் நான் இது வரைக்கும். எத்தனையோ சங்க கையில் எல்லாம் தொட்டி எடுக்க தான் செஞ்சுருக்கேன். அதுக்காண்டி நமக்கு நேரம் நல்லாயிருக்கு, குத்தலை. ஆனால் இது குத்தி இறந்துருக்கவங்க நானும் ஒரு 4-5 இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க பெரியப்பா குத்தி சாகு கிடந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இவங்களுடைய விஷம் இது வரைக்கும் இந்தளவுக்கு விஷம் தாக்கி நான் பார்த்ததில்லைன்னு டாக்டரே சொல்லி கண்ணு முன்னாடி ஒருத்தவங்களை காப்பாற்றின விஷயத்தை பார்த்துருக்கேன். சங்கு விற்கிற வியாபாரி கண்ணு முன்னாடி ஒரு பையன் வேலை பார்க்குற பையன் அந்த சங்கு குத்தி செத்துருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு இவங்க நம்ம இவெல்லாம் தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம். இல்லை நான் 1,000 சங்கு பார்த்தோம், நாங்கள் 1,000 சங்கு விளாண்டுருக்கோம், பிடிச்சிருக்குறோம், எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, நீ மட்டும் ஏன் பொய்யான தகவல் கொடுக்குற அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எத்தனை சங்கு எத்தனை கோடி எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அதில் அது குத்தி சாகத்தான் செய்வாங்க. அதில் ஒரு சின்ன அசால்ட்டாக நம்ம இருக்கக்கூடாது, பாதுகாப்பாக இருந்துக்கிறோன்னு நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம், அவ்வளோதான். கேட்டால் கேட்குறாங்க, கேட்க விட்டால் போயிட்டு போகிறாங்க. அவங்களெலாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. உண்மைக்குமே உங்கள் மீனவனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நன்றி தெரிவிக்கிற காரணம் என்னென்னா, நான் ஒரு சின்ன சேனல் தான் இப்போ தான் தொடங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு மரியாதை கொடுத்து பகிர்ந்து கொண்டதுக்காக வந்து அவருக்கு நான் மேலும் மேலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நண்பா, எல்லாருக்குமே தெளிவான விளக்கங்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனி ஒரு நல்ல தகவலோடையும் கடல் பயணத்தோடையும் உங்களை சந்திக்க இருக்கிறேன். உங்கள் கடலோடி நான்.